நிலவின் தென் துருவத்தில் லேண்டரில் இருந்து இறங்கிய பிரக்யான் ரோவர் 8 மீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. நிலவின் தென் துருவத்தில் லேண்டர் தரையிறங்கிய பிறகு பிரக்யான் ரோவர் லேண்டரில் இருந்து இறங்கி நிலவின் மேற்பரப்பில் தனது ஆய்வுகளை துவங்கியிருந்தது. தற்பொழுது பிரக்யான் ரோவர் இதுவரை 8 மீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்து தனது ஆய்வு பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்தபடி ரோவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரோவும் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. நிலவின் தென் துருவத்தில் லேண்டரில் இருந்து இறங்கிய பிரக்யான் ரோவர் 8 மீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. எதிர்பார்த்தபடி பிரக்யான் ரோவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரோவும் அறிவித்திருக்கிறது. தென் துருவத்தில் தனது ஆய்வு பணிகளை நடத்துவதற்காக விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் ரோவர் வெளியேற்றப்பட்டு தனது ஆய்வு பணிகளை தொடர்ந்து வந்தது. நிலவு நாள் என அறியப்படக்கூடிய நாளில், அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய நாளில் தான் இந்த ரோவர் இந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அந்த வகையில் 8 மீட்டர் தூரத்தை தற்பொழுது லேண்டரில் இருந்து ரோவர் கடந்து நிலவின் மேற்பரப்பில் தென் துருவத்தில் தனது ஆய்வு பணிகளை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்தபடி பிரக்யானின் செயல்பாடுகள் இருப்பதாக இஸ்ரோவும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறது. ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து கருவிகளும் சிறப்பாக இயங்கி வருவதாகவும் இஸ்ரோ தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. 8 மீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்து ரோவர் தனது ஆய்வு பணிகளை நிலவின் மேற்பரப்பில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ரோவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக இஸ்ரோவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கருவிகளும் சிறப்பாக செயல்படுவதாகவும் இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. லேண்டரில் இருந்து 8 மீட்டர் தூரத்தை கடந்து ரோவர் தற்பொழுது வரை பயணித்திருக்கிறது. நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்ட விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் பிரத்யேகமாக வெளியேற்றப்பட்டு பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் தனது ஆய்வு பணிகளை தொடங்குவதற்கு ஆயத்தமானது. தற்பொழுது 8 மீட்டர் தூரத்தை ரோவர் கடந்து தனது பணியை சிறப்பாக செயலாற்றி வருகிறது. நிலவில் உள்ள மண் மற்றும் பாறைகளின் தன்மைகளை ஆராயக்கூடிய கருவியும் இந்த ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்த்தபடி பிரக்யான் ரோவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கருவிகளும் சிறப்பாக இயங்கி வருகின்றன என்பதை இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. நிலவின் மேற்பரப்பில் பிரக்யான் ரோவர் தனது ஆய்வு பணிகளை தொடங்கியிருக்கிறது. நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண் மற்றும் பாறைகளின் தன்மைகளை ஆராயக்கூடிய கருவியும் தனது செயல்பாட்டை இதில் துவங்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.